ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஜியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் போட்ட கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்களா? இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு, ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்ஸ்க்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோஸ் பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒன்று, சரியான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஆ, மில்லி மீட்டர் கிரேட்டர் தன் சென்டிமீட்டர் கிரேட்டர் தன் மீட்டர் கிரேட்டர் தென் கிலோமீட்டர். இதான் கேள்வி எண் இரண்டு. அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன? இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் இ, நீளம். கேள்வி எண் மூன்று. ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆப்ஷன் ஆ 10 குவிண்டால். கேள்வி எண் நாலு. சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தொலைவை எந்த அலகில் கணக்கிட முடியும்? ஆப்ஷனா கிலோமீட்டர். கேள்வி எண் ஐந்து. கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? ஆப்ஷனா சுருள் தராசு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கேள்வி எண் ஆறு. டேஸின் அலகு மீட்டர் ஆகும். நீளம். கேள்வி எண் ஏழு. ஒரு கிலோகிராம் அரிசியினை அளவிட டேஸ் தராசு பயன்படுத்தப்படுகிறது. பொது தராசு. கேள்வி எண் எட்டு. கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுவது டேஸ் கருவியாகும். வெர்னியர் அளவி. கேள்வி எண் ஒன்பது. மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஸ் கருவி பயன்படுகிறது. திருகு அளவி. கேள்வி எண் பத்து. இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லிய நிறை டேஸ் ஆகும். ஒரு மில்லி கிராம். இப்போ சரியா தவறா பார்ப்போம். கேள்வி எண் ஒன்று. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். இது வந்து தவறு. கேள்வி எண் இரண்டு. கிலோமீட்டர் என்பது ஒரு எஸ்ஐ அலகு முறை. வந்து சரி. கேள்வி எண் மூன்று. அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற பதத்திற்கு பதிலாக எடை என்று பயன்படுத்துகிறோம். இது வந்து சரி. கேள்வி எண் நாலு. இயற்பியல் தராசு பொது தராசை விட துல்லியமானது. அது மில்லிகிராம் அளவிற்கு நிறையை துல்லியமாக அளவிட பயன்படுகிறது. இது சரி. கேள்வி எண் ஐந்து. ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது ஒரு கே இடைவெளி ஆகும். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273.15 கே. இது வந்து சரி. இப்போ பொறுத்துக. இயற்பியல் அளவும் எஸ்ஐ அலகு. ஆ, நீளம் வந்து இதனுடைய விடை ஆப்ஷன் 2 மீட்டர். ஆ, நிறை இதனுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலம் இதனுடைய எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலை இதனுடைய எஸ்ஐ அலகு கெல்வின். இப்போது ஏழாவது கருவி பற்றி பார்ப்போம். கருவியும் அதனுடைய அளவிடப்படும் பொருள். திருகு அளவி இதனுடைய அளவிடும் பொருள் பார்த்திங்கன்னா நாணயம். வெர்னியர் அளவி இது வந்து கிரிக்கெட் பந்து. மற்றும் சாதாரண தராசு இது வந்து காய்கறிகள் அளவிடும் பொருள். மற்றும் மின்னணு தராசு இது தங்க நகைகள். இப்போது எட்டாவது அளவும் அதனுடைய கருவி. வெப்பநிலை என்னுடைய கருவி பார்த்திங்கன்னா வெப்பநிலை மானி. நிறை இது பொது தராசு. நீளம் இது வந்து இதனுடைய கருவி அளவுகோல். காலம் இதனுடைய கருவி மின்னணு கடிகாரம். இப்போது கூற்று மற்றும் அதனுடைய காரணம் பார்ப்போம். கூற்று ஏ, எஸ்ஐ அளகு முறை ஒரு மேம்படுத்தப்பட்ட அளவீட்டு முறையாகும். அதனுடைய காரணம், எஸ்ஐ முறையில் நிறையின் அளகு கிலோகிராம் ஆகும். இதனுடைய விடை பார்ப்போ. ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல. அதாவது எஸ்ஐ முறையின் நிறையில் அளகு வந்து கிலோகிராம் அப்படின்றது சரியான விளக்கம் அல்ல. இப்போ பத்தாவது கூற்று ஏ, கணக்கிடும் முறை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் மிக முக்கியமான ஒன்றாகும். காரணம்,
மதிப்பீட்டு திறன் என்பது காலம் வினாவதை குறைக்கின்றது. அதாவது ஆப்ஷன், இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் வந்து சரிதான். ஆனால் ஆர் என்பது வந்து இந்த ஏக்கு வந்து சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி எண் 11, கூற்று ஏ, ஒரு பையின் நிறை 10 கிலோகிராம் என்பது அறிவியல் பூர்வமாக சரியான வெளிப்படுத்துதல் ஆகும். காரணம், அன்றாட வாழ்வில் நாம் நிறை என்ற வார்த்தைக்கு பதிலாக எடை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். என்னுடைய விடை ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் வந்து சரி, ஆனால் ஆர் என்பது சரியான விளக்கம் அல்ல. கேள்வி எண் 12, கூற்று ஏ, 0 டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 273.16 கே, நாம் அதை முழு எண்ணாக 273 கே என எடுத்துக்கொள்கிறோம். காரணம், செல்சியஸ் அளவு கெல்வின் அளவிற்கு மாற்றும்போது 273 கூட்டினால் போதுமானது. என்னுடைய விடை ஆப்ஷன் ஆ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது சரியான விளக்கம். இது வந்து சரியான விளக்கம். கேள்வி எண் 13, கூற்று ஏ, 2 வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவு ஒளியாண்டு என்ற அலகினால் அளக்கப்படுகிறது. இதனுடைய காரணம், ஒளியானது தொடர்ந்து 1 ஆண்டுக்கு செல்லக்கூடிய தொலைவு ஓர் ஒளியாண்டு ஆகும். இதனுடைய விடை ஆப்ஷன் இ, ஏ சரி ஆனால் ஆர் தவறு. கேள்வி எண் 14, ஒரு மெட்ரிக் டன் அல்லாதது. ஆப்ஷன் இ, 100 கிலோகிராம். கேள்வி எண் 15, ஒரு மாத்திரையின் எடையை எவ்வாறு அளவிடுவாய்? ஆப்ஷன் இ, மில்லிகிராம். கேள்வி எண் 16, திசை வேகம் காலம் வரைபடத்தின் சாய்வு கொடுப்பது. இதனுடைய விடை முடுக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.